விரிவான செய்திகள். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வருகை தரவுள்ளதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதேவன் வழங்க கேட்கலாம். சுதேவன், முழு விவரம் என்ன? பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கோவையில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சி உள்பட பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இன்று கோவை வருகிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து அவர் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து வழிபாடு நடத்துவதாக கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு அப்பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. கோவில் அமைந்துள்ள சாலை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வருகை முற்றிலும் தடை செய்யப்பட்டது. மேலும் கோவிலின் மேலே சுற்றுப்பகுதிகளில் காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டதோடு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது. கோவிலை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் சிசிடிவி கேமராக்களால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிலுக்கு வரும் ஜே பி நட்டாவை வரவேற்கும் விதமாக பாஜகவினர் வரவேற்பு பதாகைகள், பூக்கள், பலூன்கள் கொண்டு பாஜக மகளிர் அணியினர் தயாராக உள்ளனர். இதனிடையே டெல்லியில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக இன்று காலை 11:30 வர வேண்டிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவர்களின் விமானம் தாமதமாக அங்கு புறப்படுகிறது. அதனால் இன்று சரியாக 1 மணி அளவு கோவை விமான நிலையம் வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் வந்து கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன், மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் பாஜகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன், தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து முன்னதாகவே வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் கோவிலினுடைய ஆகம விதிப்படி 11:45 வந்து கோவில் நடை சாத்தப்பட இருப்பதால் நட்டா அவர்கள் இங்கு வருவதற்கு வந்து சாத்திய கூறுகள் மிக குறைவாக உள்ளதாகவும் மற்ற நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு கொள்வதாகவும் தெரிவித்தார். சூன்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சுதேவன்.